2020 ஆம் ஆண்டு குடியரசு தின கொண்டாட்டங்களின் போது மத்திய அரசு அறிவித்த 141 பேருக்கான பத்ம விருதுகள் இன்று குடியரசு தலைவர் மாளிகையில் வழங்கப்பட்டன. குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் 2020 ஆண்டுக்கான பத்ம விருதுகளை குடியரசுத் தலைவர் மாளிகையில் இன்று வழங்கினார். முன்னாள் மத்திய அமைச்சர்கள் அருண்ஜேட்லி, ஜார்ஜ் பெர்னாண்டஸ், சுஷ்மா ஸ்வராஜ் ஆகியோருக்கு பத்ம விபூஷன் விருதுகள் அவர்களது மரணத்திற்கு பின் வழங்கப்பட்டன. அருண்ஜேட்லியின் துணைவியார் சங்கீதா ஜேட்லி, சுஷ்மா ஸ்வராஜின் மகள் பான்சூரி ஸ்வராஜ் ஆகியோர் இந்த விருதுகளை காலஞ்சென்ற தலைவர்கள் சார்பில் பெற்றுக் கொண்டனர். சாஸ்திரிய சங்கீத பாடகர் பண்டிட் சன்னுலால் மிஸ்ரா உள்ளிட்ட மேலும் 3 பேருக்கு பத்ம விபூஷன் விருதை குடியரசுத் தலைவர் வழங்கினார். பேட்மிண்டன் வீராங்கனை பி.வி. சிந்துவிற்கு பத்மபூஷன் விருது வழங்கப்பட்டது. பத்மபூஷன் விருதுகள் மேலும் 15 பேருக்கு வழங்கப்பட்டன. பத்மஸ்ரீ விருது ஏர் மார்ஷல் டாக்டர் பத்மா பண்டோபாத்யாயாவுக்கு வழங்கப்பட்டது. இந்திய மகளிர் ஹாக்கி அணியின் தலைவி ராணி ரம்பலுக்கு பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டது. திரைப்பட நடிகை கங்கனா ரணாவத்துக்கு பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டது. பாடகர் அத்னான் சாமி, இந்திய மருத்துவ ஆராய்ச்சிக் கழகத்தின் முன்னாள் தலைமை விஞ்ஞானி டாக்டர் ராமன், கங்கா கேட்கர் உள்ளிட்ட 118 பேருக்கு 2020 ஆண்டுக்கான பத்மஸ்ரீ விருதுகள் வழங்கப்பட்டன. இந்த நிகழ்ச்சியில் குடியரசு துணைத் தலைவர் எம் வெங்கையா நாயுடு, பிரதமர் நரேந்திர மோடி, மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனா்.